டிஆர்எஃப் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்க டிஆர்எஃப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து யூடியூப் சேனல் வீடியோ போறோம் பார்த்தீங்களா, அது கீழே நிறைய கமெண்ட் வந்துருந்துச்சுங்க. ஸோ இந்த முடியை வெட்டி தொலடா, என்ன அப்படி பரதேசி மாதிரி வச்சுருக்கேன், முடியை வெட்டி தொலடா அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ தான் இப்போ நம்ம இந்த முடியை வெட்ட தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ நம்ம அப்படியே போகிற வழியில் இஸ்மாயிலை கூப்பிட்டு அங்கே இருக்கிற கடையில் வீடியோ எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டு அப்படியே வீடியோ எடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி கட்டிங் போடணும் தெரிலங்க மண்டேல. நீங்கள் வேறு கட்டிங் நினச்சிடாதீங்க. இப்போ இஸ்மாயில் பக்கத்தில் இருந்தால் என்ன கோட்டராக கட்டிங்கான்ட்டு இப்போ நம்ம போய் முடியை வெட்டலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாங்க தலை, போய் முடி மட்டும் வெட்டிட்டு வந்துடும். என்ன படக்கணும் உன்னை மாதிரி வெட்டிடா பேசாம, உனக்கு முடி அதிகமா இருக்கடா. முடியே இல்லாத உன்னை மாதிரி மண்டையை வெட்டிட்டு வந்துடுவாங்க. உன்னை மாதிரி ஹேண்ட்சமாவா, நான் ஹேண்ட்சமாவா இருக்க. இவர் தான் பார்க்க ஊர்ல கண்ணு பேசாம. நம்ம டைரக்டர் சாருக்கு இந்த எடிட் பண்ணி போட்டதுக்கு உனக்கு போட்டிருக்கணும். இந்த இலை ஷூட்டிங் போயிருந்தேல, அப்போ கூட டைரக்டரை கற்று விட்டேன்டா வாட்ஸ்அப்பில். தலைவர் ஆக்ட் பண்ணுறது அப்புறம் எடுத்து எடிட் பண்ணி போட்டிருந்தேன். ஊரில் கேண்டா ஏன்னு அதே மாதிரி இப்போ உனைய போடணும். இரு உனைய போட்டு தாக்குறோம். ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இப்போ எடிட் பண்ணி உள்ளே போடுங்க. நான் வாட்ஸ்அப் குரூப்பு லிங்க், இந்த வீடியோ லிங்க் கொடுக்குறேன். வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் நம்ம வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிட்டு நம்ம இஸ்மாயில் எடிட் பண்ணி போடுங்க. வந்துட்டேன்னு சொல்லுங்க. எதுரா ஐடியா? ஏய் ஃபாலோ பண்ணு. ஏய் இது வேற ஐடிடா, டீச்சரை ஃபாலோ பண்ணிடாதா. யூடியூபர் மட்டும் ஃபாலோ பண்ணி வச்சிருக்கேன். வந்துட்டேன்னு சொல்லு. ஒரு மாசத்துக்கு முன்னாடி திருப்பி வந்துட்டேன்னு சொல்லு. அக்காவை நேரம்மா, என்ன நேரம் டைமா? மணி பார்த்தீங்கன்னா 1:25 மதியானங்க. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 1:25. நம்ம டிபியை பார்த்தீங்கன்னா காரி திப்பிடாதீங்க. நம்ம தளபதி அண்ணன் இங்கே இருப்பார். அதே கீழே அந்த கன்றாவி நாய் இருக்கும். இந்த நாய் பாருங்க சிரிக்குது. வாரிசு படத்துக்கு போயா துணிவு படத்துக்கு போயா? துணிவுக்கா? அப்படியா? வாரிசு போக மாட்டியா? அப்ப ஏன் போக மாட்டேன்? ராஷ்மிகா பிடிக்காதா? அது மூஞ்சி எதுக்கு யாரும் பார்த்துக்கிட்டு வளைவு வளைவு வளைவு. இந்த நாயெல்லாம் யாருங்க படத்துக்கு கூப்பிட்டா? நாய் பார்த்தா என்ன பார்க்கலன்னா என்ன? இது பெரிய யாரு டேரக்டர்? இந்த நாய் பார்த்துட்டு ரிவ்யூ சொல்றதுக்கு இந்த நாய் அடிச்சு துரத்துக்கு போத. நம்ம ரெண்டு படத்துக்கும் போவோங்க. 4 மணிக்கு மாரிசை பார்த்துட்டு அப்புறம் எத்தனை மணிடா? 7:30 துணிவு பார்ப்போங்க. ராசா ராசா மன்மதே ராசா. உள்ளக நாயக இஸ்மாய், நீ உனக்கு ஒரு பட்டம் கொடுப்போமா? என்னடா உனக்கு ஒரு பட்டம் ஏதாவது சொல்லு. நீங்க சொல்லு உனக்கு பிடிச்ச பட்டம். அல்டிமேட் ஸ்டார் எங்க இஸ்மாயில பாரு, எங்க இஸ்மாயில பாரு. என்ன அது குண்டாயிட்டியா? ஏன் அப்போ என்ன இதுக்கு முன்னாடி என்னையோட மெலிஞ்சிருப்பியா? கொஞ்சம் மெலிஞ்சிருந்தாச்சு. அது நான் ரொம்ப குண்டா இருக்கேன்னா அசிங்கப்படுத்துறேன். இஸ்மாயில் போக முன்னாடி பாடுறா தனுஷ் மாதிரி ஆகி கட்டுறேன்டா. ஆமாம் நீங்கள் யாருடா சா? நீங்கள் யார்? இல்லை நீங்கள் யாராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மோகன்லாலா? மோகன்லால் அசிங்கப்பட்டாரா? அந்த ஆளை ஏன்டா நீ? இல்லை அப்படி சொன்னா ஏன்டா அசிங்கப்படுதுன்னு சொல்லணும். அது என்ன? ஓகேண்ணா
அப்படியே அங்க அது மொட்டை போறது பெஸ்ட் தோணாச்சு. எடுக்கிறாங்கடா வெளிய போல அடி விடுங்க போய் பாத்துட்டு அடி குன்றுவாங்க என்னைய. ஆனா மேல நான் ஏத்தி செய்ய போட்டோம் அப்படியே வெட்டும் போதுலாம் ஆண்டா இப்படிதான் வெட்டுவாங்களா மேல ஏத்தி அப்புறம் அசிங்கமா போயிருவோம் அதிகம் சொல்றேன். மாலன் படத்துல ஜில்லாவே கரெக்டா இருக்கும். ஜில்லாவே கரெக்டா இருக்கும். ஜில்லாவா சாவம் மட்டும் எனக்குலாம் இருக்கிற அண்ணே படுத்துவியா கொஞ்சம் விட்டா பாய போட்டு அவன சாவரிச்சிருந்த செஞ்சு உயிரோட எதுவும் பண்ண போறதில்ல. சந்தோஷமா இருப்பேன் என்னடா எனக்கு அதான்டா உலகத்துல கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட் நீ செத்துட்டா சந்தோஷமா இருப்பேன்டா கவலையே பண்ண மாட்டேன். எப்ப சாவ நானும் பார்த்துதானே இருக்கேன். இல்ல நீ போய் சரியா நான் போய் சரியான்னு பார்ப்போம். இதுக்காண்டே ஜிபி முத்து வீட்டுக்கு போறோட கூட்டு போய் கொல்லல ஆசைப்படுறான் கூட்டு போய் நானும் தாத்தா பிடிச்சிரு வண்டியோட உனக்கு கவுத்தி விடுறேன் பாடுறா வண்டி போயிருந்தோம் உனக்கு வண்டி போனா போட்டோம் நீ செத்த அது போதும் எனக்கு இதே ரொம்ப கிட்ட கட்டாதான் பயந்துருவாங்க நீ செத்த அது போதும் எனக்கு வெள்ளம் கட்டி குடிய கட்டான் போன வட்டம் இப்ப ஆளு பாத்தியா மாடல் வந்துருச்சு ஜெயிஸ் வந்துருச்சு யாரு வீடியோல காமிச்சிடவா முடி வெட்டியாச்சுனே ஏய் சூப்பர் சூப்பு நம்மளை வெட்டின முடி வெட்டின அண்ணன் இந்த அண்ணன் தான் எங்க அந்த ப்ரோ இருக்கா ப்ரோ வாங்க கேமராக்குள்ள நீங்கள் வாங்க துணிவு படத்துக்கு போறாரா நம்ம ப்ரோ இதே நம்ம இஸ்மாயில் போட்டுவோம் என்ன இஸ்மாயில் தி நெக்ஸ்ட் டே நீங்கள் அடுத்த நாள் பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 12:05 போட்டிருக்குங்க. ஸோ இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை சந்தை அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அங்கே போய் நம்ம தம்பிள்ஸ் வாங்க போகிறோம். ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்குமா அந்த வெயிட்டை குறைக்கிறதுக்கான தம்பிள்ஸ் வச்சு மட்டும் ஒன்றும் பண்ண முடியாது கையில் தாங்காக்கிடலாம். நான் வந்து எக்ஸசைஸ் அப்புறம் ஜிம்முக்கு போகிறது எல்லாம் பண்ணி பார்ப்போங்க. சரி நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் வாங்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சவுண்டு கேட்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஞாயிற்றுக்கிழமை சந்தைக்கிட்ட இருக்கோம். கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா வாங்க ஏ சும்மா ஊர் செய்யலாம் என் ஃப்ரெண்டு வந்திருக்காங்க கூட படிச்சுக்கோ ஒன்றா படித்தோம் பரத் அவன் பேர். ஸோ அவனை அதிலும் நான் தான் இங்கே வந்திருக்கோம். எங்கிட்டா இருக்குது கடை நேராக ஓ பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சந்தை இருக்குங்க. அது என்ன போலீஸ் ஸ்டேஷனா திரும்பி பகாம போயிடுவோம். ஏ இங்கிட்டு வாடா கூட வாடா வைத்தியமெல்லாம் நான் பண்ணுறேன் நினச்சிட்டு வராங்க வைத்தியமாக இருந்துட்டு போவோம். ஸோ நம்ம சண்டைக்கு பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இருக்குன்னு வழி தரல தலைவன் எங்கிட்ட கூட்டு போயிட்டு எங்கிட்ட கூட இங்கிட்டு வாடா கேமரா விளாடி சும்மா ஒரு சைடாக மட்டும் வா அவனுடைய ஃபோர்ஸ் ஃபுல்லாலாம் கட்ட மாட்டேன். ஆ சண்டைக்கு அங்கிட்டு இருக்குங்க அவன் மாமா கடை எங்கிட்ட இருக்குன்னு சொல்லி எங்கிட்ட கூட்டிட்டு வந்து கரெக்டாக அதே இடத்துக்கு கூட்டான்ட்டான். சூப்பரான நல்லா இருக்காங்க அது வாங்க அப்படியே நம்ம மற்றதெல்லாம் கடைக்கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணுவோங்க. நம்ம மனிதன் என்ட்ரி ஆகிட்டார் உள்ளக்க பரத்து திரும்ப லாஸ்ட்டுனாங்களா இந்த சந்தில கடைசியா இங்க இது சந்தாக்கும் இந்த இருக்கு இந்த இருக்கு இந்த சொல்லு இது என்னடா வெயிட் நல்லா ஈக்குவலா இருக்கு நல்லா இருக்கு இதுவா 9,890
என்ன கேமராடா தம்பி இது? இது GoPro. டிராவல் பண்றோம். ஒரு மொகம் இல்லங்க. டிராவல் பண்றோம். வண்டில வா. சரி. நன்றியா. சரி ஓகே. இது எப்படி? இந்தா அத அப்ப ஏரா வந்துறலாம். நான் இல்ல நான். சரி. வாங்கிட்டு கிளம்பியாச்சு வரது கொஞ்ச நேரத்துல கொஞ்சம் கொஞ்சமா வீட்டுக்கு தான் அங்கிட்டு அங்கிட்டு இந்த என்ட்ரன்ஸ்ல பிரிட்ஜ் பக்கம் வருமா பையன் கொண்டு வாங்க அப்படி கூட ஏன்னா வண்டியில போகும்போது கையில ஒட்டு திருவோம் எங்க போய் வைக்காத உட்காந்த மாதிரி எடுத்து தம்பி நல்லா இருக்கா தலைவா ரிவ்யூ சொல்லுங்க தலைவா வரும் இத விட கொஞ்சம் கூட வரும் ஓ அப்ப இது பிற காசு அதிகமா ஆமா அந்த பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்து இந்த சிம்பலைஸ் பண்ற மாதிரி குவாலிட்டியா இருக்கு வாங்க நாம இப்போதைக்கு ரெண்டே ரெண்டு அது என்னடா நம்பி வாங்கியிருப்பாங்க ஒன்னு நாலு நாலு கிலோ கரெக்டா என்னடா ஏதோ ஓகேங்க நம்ம என்ன பண்ண போறோம் பாரத்தை கூட தாட்டி பண்ணுவோம் இங்கிட்டு 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 வாங்கிட்டு வாடா ஏன்டா ரோட கிராஸ் பண்ணி போக முடியாது ரோட கிராஸ் பண்ணா அங்க கிட்ட இருக்கு ரோட கிராஸ் பண்ணதால அப்படியே கீழ குடி போய் சரி வாவோம் பூரா மாத்துங்க பழைய பொருள் வச்சிருக்காங்களா ஏன்டா அது பூரா எவ்வளோடா வரும் இப்பெல்லாம் வந்து என்ன 20 ரூபா வரும் பழைய பொருள் என்னன்னா நம்ம வாங்கி அதுல இருக்க தேவையான பார்ட்ஸ் மட்டும் ஓ ஆமா புரியுது 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 இந்த சர்வீஸ் பண்றவங்க இருக்காங்களா ஆமா அப்ப அவங்க பூரா வாங்கி புது பொருள் அதாவது அதுல இருந்து நல்ல பார்ட்ஸ் மட்டும் கலெக்டி எடுத்துக்கிட்டு சர்வீஸ் பண்ணி தந்துருவாங்க கம்மிங்க போலைய பத்தி அங்க பாரியா தலையும் தளபதி ஒண்ணா இருக்காங்க நீங்க யார் படத்துக்கு போவீங்க கூட்டம் கூட்டமா நிக்கிறாங்க ஓ ஆமா இது பூரா ஞாயிற்றுக்கிழமை சந்தையா அப்போ நம்ம வண்டி எங்க பாட்டி இருக்கோம் நம்ம அண்ணன் தான் இது பண்ணாங்க சரி ஓகே இப்ப கிளம்பிடலாமா அது வீடியோ கூட வரைய பயப்படுறாங்க கொஞ்சம் அண்ணா ரொம்ப நன்றிண்ணா இந்த கவர் இந்த கவர் மாத்தணும் கடையிலே கொடுத்து மாத்து இந்த சீட் கவர் கடையில சீட் எவ்வளோ வரும் எவ்வளோவா தெரியல எனக்கு இதெல்லாம் தெரியாது சீட் கவர் கடையில இது கிடைக்கும் எனக்கு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்டா பேங்க் அக்கௌண்ட் அப்புறம் வேற என்ன நீ வந்து லைசன்ஸ் இதெல்லாம் வந்து நீ அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் பேப்பரா வாங்க போன்ல ஏற்றி வச்சுக்கோ ஆதார் கார்டை லிங்க் பண்ணிடு லிங்க் பண்ணிட்டேன்னா உனக்கு எதுவுமே தவிர நீ லைசன்ஸ் ஆஸ்பத்திரி நீ கையில கொண்டு போன அவசியமே இல்லை ஆதார் கார்டை பார்த்தாலே தெரிஞ்சிருமா ஆதார் கார்டு இல்லை அது வந்து நமக்கு வாட்ஸ்அப்ல வந்து போட்டோ எடுத்து எடுக்க சொல்லுவாங்க ஒரு பிடிஎஃப் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து அந்த அந்த பிக்சரை காமிச்சாலே போதும் கையில் எடுத்து போனோம் நீ எங்க போனாலும் ஃபோன் எடுத்து போகல ஃபோனை காமிச்சாலே போதும் ஆமா 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 சரி வா நம்ம அப்படியே வீட்டுக்கு போய் கண்டினியூ பண்ணுவோம் அப்படி ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது போன்ற வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சில மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான தட்டி விட்ருங்க அப்போ நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி டட்டா பை See you.